வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரக முத்திரன் செல்வம். இன்று ஒரு ஜோதிட தகவலை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது, ஒரு சிலருக்கு வந்து இரண்டாம் தரமாக வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க, இல்லை ஜோதிடர்களே வந்து அவங்களை வந்து இரண்டாம் தரமாக திருமணம் செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா காதலித்து திருமணம் பண்ணுறாங்க, அது வந்து வேற்று மதத்தினராக இருக்கலாம் அல்லது வேற்று ஜாதியினராக இருக்கலாம், அது வந்து ஜாதக ரீதியாக வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருது. அப்புறம் ஜாதகம் பார்க்கும்போது ஓஹோ பரவாயில்ல, இவங்களுக்கு இயற்கையாகவே வந்து அந்த கலத்துற தோஷம் நிவர்த்தி ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்களே, அதெல்லாம் எதனால அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஒருவருக்கு நம்ம திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கும்போது அவங்க ராசி சக்கரில் பக்கத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதாவது ஏழாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கா, பாவகிரகங்கள் இருக்கா, அல்லது ஏழாம் இடத்த அதிபதி எப்படி இருக்கார், அவர் நல்ல நிலையில் இருக்காரா, அவர் வந்து ஏதாவது பாவகிரகங்களோட சேர்ந்து 6-8 பண்ணில் மறைஞ்சு பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, நீசமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுக்கணும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு முக்கியமாக நவாம்சத்தை நம்ம பார்த்தே ஆகணும். அங்கே நவாம்ச லக்னம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த நவாம்ச லக்னம் எப்படி இருக்குது, அங்கே வந்து இயற்கை சுவர் இருக்காங்களா, பாபர் இருக்காங்களா, அதே மாதிரி நவாம்ச லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, சுபகிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறாரா, பாவகிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறாரா, நவாம்ச லக்னத்துக்கு நல்ல இடங்களில் இருக்கிறாரா, இப்படி இத்தனை கோணங்கள்லையும் நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்து தான் ஒருத்தருக்கு வந்து திருமணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். பொதுவாகவே பார்த்திங்கனாக்கா இந்த ஏழாம் இடத்துல பாவகிரகங்களோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்துச்சுனாக்கா அந்த ஏழாம் இடம் வலுக்குன்றது அப்படின்னு நாம் எடுப்போம். அதாவது யாராருன்னு பார்த்திங்கன்னா பாவகிரகங்கள் சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய், இவங்கெல்லாம் ஏழாம் இடத்துக்கு வீக் பண்ணுறவங்க தான், தீங்கு கொடுக்குறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கலாம். இதுலேயும் இவங்க தனிச்சிருந்தால் கூட பரவாயில்ல, கூட்டணி போட்டால் தான் ரொம்ப அதிகமான தீங்கு கெடுபலங்களை கொடுத்துருவாங்க. அதாவது கூட்டணினாக்கா 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது தான் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பாவகிரகங்கள் ஏதாவது ஒன்று இருந்து ஏழாம் பாவாதிபதி நல்ல இடங்கள்ல இருந்து ஆட்சி உச்சம் பெற்று சுபகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று இப்படியெல்லாம் இருந்தாக்கா ஓரளவு வந்து அது பாதிப்பு குறையும், அது இல்லாமல் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 2க்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் வந்து அங்கே சேர்ந்து அந்த ஏழாம் பாவத்தில் சேரும்போது என்ன தான் வந்து அந்த பாவாதிபதி வலுவாக இருந்தாலும் அவங்க வேலையை கொஞ்சம் காட்டத்தான் செய்வாங்க. அப்படியே இதை மட்டும் நம்ம வச்சு முடிவுக்கு வரக்கூடாது, அப்படியே நவாம்ச லக்னத்தையும் பார்க்கணும். நவாம்ச லக்னம் என்ன நிலையில் இருக்குது, அந்த நவாம்ச லக்னம் சுபகிரகங்கள் பெற்றிருக்கா, இல்லை பாவகிரகங்கள் சேர்க்கப்பட்டிருக்குதா, அல்லது அந்த நவாம்ச லக்ன அதிபதி எப்படி இருக்கிறாரு, நவாம்ச லக்னத்தில் சுக்கரன் எப்படி இருக்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அங்கே வந்து கண்டிப்பாக அதையும் வந்து நம்ம எடுத்து பார்க்கணும். இப்போது பொதுவாக நம்மக்கிட்ட இப்போ ஜாதகம் பார்க்க வராங்கன்னு வச்சுங்களேன், திருமண மாணவன்களாக இருந்தாக்கா நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க வந்து ஏதாவது வந்து அதாவது திருமணம் சார்ந்த அதாவது கணவன் மனைவிக்குள்ளே எதுவும் பிரச்சனை இருக்காது, மற்ற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பொருளாதாரம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னாக்கா உங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் ஆச்சு, ஏதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களா, இல்லை வந்து நீங்கள் உங்களில் யாராவது ஒருத்தர் இரண்டாம் தரமாக திருமணம் பண்ணிக்கிட்டிங்களா, அல்லது வந்து உங்களில் யாராவது இன்டர் காஸ்ட்டு அதாவது உங்கள் குடும்பத்தில் இன்டர் காஸ்ட்டாக இருந்தாங்களா இப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களையே அறியாமல் அங்கே இயற்கையாகவே அந்த வந்து கலத்துற தோஷங்கிறது நிவர்த்தி ஆகிருக்கும். இந்த திருமணம் ஆகாதவங்க நம்மக்கிட்ட வரும்போது இந்த அமைப்புகள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஏழாம் இடம் கெட்டு அதாவது ஏழாம் இடத்துல 2-3 பாவகர்கள் இருந்து ஏழாம் பாவாதிபதி வலிமை கொண்டு நவாம்ச லக்னத்தில் பாவகர்கள் இருந்து நவாம்ச லக்னாதிபதி வீக்காயி இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு கலத்துற தோஷம் இருக்குது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இரண்டாம் தரமாக அதாவது இரண்டாவதாக இருக்க திருமணமாக நீங்கள் பண்ணி அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு நீங்கள் ரெண்டாவது வாழ்க்கை துணியாக இருக்கணும், அதை மாதிரி அமைச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியே இல்லை உங்கள் கம்யூனிட்டியிலாம் பார்க்குறீங்கனாக்கா அந்த குடும்பத்தில் அதாவது அந்த பார்க்கக்கூடிய குடும்பத்தில் இன்டர் காஸ்ட் அவங்க அப்பா அம்மா யாராவது வந்து கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் நமக்கு அவங்களுக்கு சொல்லுவோம். இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னா இந்த கலத்துற தோஷம் வந்து ஓரளவு வந்து அந்த இடத்துல கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அங்கே எடுக்கிறோம். இல்லை அப்படிலாம் இல்லைங்கிறவங்களுக்காக அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த கிரகங்களுக்குடைய கிரகப்பிரீத்தி அந்த இதெல்லாம் செஞ்சு அந்த கோவிலுக்கெல்லாம் போய் பரிகாரங்கள்லாம் நம்ம செய்ய சொல்கிறது வழக்கம். அந்த வகையில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்து என்னுடைய ஆலோசனைக்கு வந்துச்சு.
அந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா 38 வயசு ஆகுது. அவங்க வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லாமல் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்தாங்க. அப்போ நம்ம அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்களுக்கு கலத்திர தோஷம் இருக்குது, நீங்கள் 2ஆம் திருமணம் செஞ்சுக்கிட்டிங்களா இல்லை காதல் கல்யாணம் எதுவும் செய்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம அவங்கள்ட்ட கேள்வியை முன் வச்சோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஆமாம் சார், நான் வந்து காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவர் வந்து எங்கள் மாமா பையன்தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மற்ற பழங்கள்லாம் சொல்லி கொஞ்சம் இப்போ இருக்கிற அந்த தசாபதிகள் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதுக்கப்புறம் சரியாக போகும் அப்படின்ற மாதிரி பலன்களை சொல்லி முடிச்சுட்டேன். அதற்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சொல்கிறாங்க, சார் நான் வந்து அப்போ வந்து என்னால் உங்கள்கிட்ட ஓப்பனாக பேச முடியல, ஏன்னா நான் அலுவலகத்தில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன், அங்கே வந்து என்னால் வந்து ஓப்பனாக பேச முடியல. எனக்கு வந்து முதல்ல ஒரு திருமணமாகி அந்த கணவரோட எனக்கு வந்து கருத்து வேறுபாடு வந்து நாங்கள் விவாதத்தை செஞ்சிட்டோம், அதில் வந்து எனக்கு ஒரு பையன் இருக்கான். இப்போ நான் 2வதாக திருமணம் செஞ்சுருக்கிறது என்னுடைய மாமா பையன். அவருக்கும் பார்த்திங்கன்னா முதல் திருமணத்தில் பிரச்சனை வந்து அவரும் தனியாக இருந்ததுனால நாங்கள் இருவரும் மனமுறுத்து இப்போ 2வதாக திருமணம் செஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், உங்கள் ஜாதக ரீதி அந்த அமைப்பு இருக்குமா, அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன், இந்த 2வது திருமணம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நான் சொன்னேன். அது ஏன் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, லக்னத்திற்கு 11ஆம் இடம் தான் வந்து உபக்கலத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது உபக்கலத்திரம்னா 2வது மனைவியை குறிக்கக்கூடிய இடம் வந்து 11ஆம் இடம் தான். நான் சொல்கிறது வந்து பாரம்பரிய முறையில் சொல்லிகிட்ருக்கேன், நிறைய பேர் வந்து 2வது மனைவி வந்து 9ஆம் இடம், அதுக்கப்புறம் 3வது மனைவி 11ஆம் இடம் இப்படி சொல்லிட்டு வருவாங்க. அந்த கணக்கு கிடையாது, அது வந்து அந்த பெண்ணோட தங்கையை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் தான் அது பொருந்தும். நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11ஆம் இடம் வந்து உபக்கலத்திரம், அதாவது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடமாக இருக்கிறதுனால அந்த 2வது திருமணங்கிறது அந்த 11ஆம் இடத்துல தான் வருது. இப்போ இந்த 11ஆம் இடத்தை பாருங்கள், குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் அங்கே பார்க்குறார். அதனால தான் வந்து இவங்களுக்கு வந்து 2ஆம் திருமணம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கே சொன்னோம். இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள், நான் எப்படி அதை வந்து நான் எடுத்துருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இந்த ஜாதகத்தில் லக்னம் பாருங்கள், மிதுன லக்னமாக வருது. லக்னத்திலே வந்து ராகுவும் மாந்தியும் இருக்கிறாங்க. அதற்கடுத்தாப்புல 2ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல குரு இருக்கார். 7ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்குது. 8ஆம் இடத்துல புதன் சுக்கரன் இருக்காங்க. இதில் சுக்கரன் வந்து வக்கரம் பெற்றிருக்கிறார். அப்படியே நவாம்ச லக்னம் பாருங்கள், விருச்சிக லக்னமாக வருகிறது. அந்த விருச்சிக லக்னத்திலேயே சூரியனும் மாந்தியும் இருக்காங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல புதன் சுக்கரன், 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு, 10ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல சனி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ராசிக்கு 7ஆம் இடம் அது வந்து வலுக்குண்டு இருக்கா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னாக்கா 7ஆம் இடத்துல சூரியனும் இருக்காங்க, கேதுவும் இருக்காங்க, இரண்டு பேருமே பாவகிரகங்கள். ஓகேங்களா? அப்போ அந்த 7ஆம் இடம் வந்து வீக் ஆகுது. அடுத்தது பாருங்கள், அந்த 7ஆம் இடத்திருப்பதி லக்னத்துக்கு 5ல உட்காந்துருந்தாலும் அவர் வந்து அங்கே பகை பெற்று தான் இருக்கிறார். ஆனால் திரிகோண பலம் பெற்றிருக்கிறார். சுபகிரகங்கள் திரிகோணத்தில் இருக்கும்போது வலுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறது மட்டும் இல்லாமல், சூரியன் கேது இருக்கிறது மட்டுமல்லாமல், 4ஆம் பார்வையாக செவ்வாயும் பார்க்குறாரு. இந்த செவ்வாய் யார் கூட சேர்ந்துருக்கிறாரு பாருங்க, சனி கூட சேர்ந்துருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடம் என்பது சுகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சுகஸ்தானம் இல்லையா? இப்போ இந்த சனி செவ்வாய் அங்கே இருக்கிறது இந்த சுகத்தை கெடுக்குது அப்படின்ற கோணத்தில் நம்ம அங்கே எடுக்கணும். இப்போ இந்த ராசி சக்கரத்தில் இந்த 7ஆம் பாவம் வலிமை கொண்டு இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுறதை நம்ம கவனிச்சிட்டோம். அடுத்ததாக பாருங்கள் நவாம்சம். அங்கேயும் பாருங்கள், நான் என்ன சொன்னேன், நவாம்ச லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நவாம்ச லக்னத்தில் பாவ கிரகங்கள் இருக்கிறது சிறப்பு கிடையாது. அதே மாதிரி நவாம்ச லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நவாம்ச லக்னாதிபதி செவ்வாயை பாருங்கள், ராகுவோட சேர்க்கைப்பட்டு நவாம்ச லக்னத்துக்கு 8ல பகைப்பட்டு தான் மறைகிறார். அப்போ அந்த நவாம்ச லக்னமும் இந்த திருமண வாழ்க்கைக்கு வீக்கு அப்படிங்கிறத காட்டுறதுனால தான் இந்த மாதிரி இவங்க முன்னாடியே வந்து திருமணம் அமைச்சிருந்தாங்கன்னா அந்த முதல் திருமணம் டைவர்ஸ் அந்த மாதிரி போயிருக்காது. இதுதான் கலத்திர தோஷங்கிறது. இப்போ இந்த கலத்திர தோஷத்தை ஒன்று இயற்கையாக அந்த மாதிரி சிலருக்கு நிவர்த்தி பண்ணி வச்சிடும்,
இல்லை நம்ம ஜாதக ஆலோசனை சொல்லும்போது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இது பெண்ணுக்கு மட்டும் உரித்தானது கிடையாது, ஆணுக்கும் இந்த விதி பொருந்தும். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம், அதில் ஒரு 50-60% பேர் எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் அதெல்லாம் கிடையாது, நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலகட்ட வரையும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கே போனாலும் அப்புறம் பொருத்தம் பார்க்கும்போது சொல்லிவிடுவாங்களே, அப்புறம் வேறு வழியே இல்லாமல், அதாவது 35 வயசுலாம் தாண்டின பிறகு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு கிடச்சா போதும், அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நிலைமைக்கு போய் அப்புறம் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த பதிவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்னாக்கா, ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த இடங்கள், அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடத்தில் இருக்கிற கிரகங்கள், 7ஆம் இடத்திபதி சென்று அமரக்கூடிய இடத்துல அவர் வலுவாக இருக்கிறாரா வலு குண்டி இருக்கிறாரா அதையெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நவாம்ச லக்னம், நவாம்ச லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, நவாம்ச லக்னத்தில் என்ன மாதிரி கிரகங்கள்லாம் இருக்குது, இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த திருமண சம்பந்தமான விஷயத்துக்கு நம்ம முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரண ஜாதகம் மூலம் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த பதிவு இப்போ உங்களுக்கு பயனுள்ளபடி இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நவகிரகமித்திரன் செல்வம். வணக்கம்.